friends, welcome to my channel. I am going to make a friend. இது செம்மையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. நார்மலி நம்ம மாவு கரைச்சி செய்வோம் இல்லைங்களா கேக்கு, அந்த கேக்குக்கு நிகரான இந்த பிரீட் கேக்கும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த நிகரான ருசியில் இருக்கும்னு சொல்ல வரேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம். கேக் உங்களுக்கு எந்த அளவுக்கு வளர்த்தியாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பிளேட், அப்புறம் மூணு பிளேட், அப்புறம் ஃபோர் பிளேட், அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வளர்த்தி வேணுமோ, அதாவது வளர்த்தி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு ஒரு ஸ்லைஸ் பிளேட்டோட அகலம் போதியதானது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு போதலைன்னா இந்த அளவுக்கு கூட அகலம் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு நாலு பிளேட் அளவுக்கு வச்சு கூட அகலம் வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடுக்கடுக்க எத்தனை அடுக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு வளர்த்தி வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஒரு ஸ்லைஸ் பிளேட் அளவுக்கு நான் வளர்த்தியா இந்த அளவுக்கே அகலமாக நான் செஞ்சுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஓரியோ பிஸ்கெட் பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள பிஸ்கெட் எடுத்துகிட்டு அதில் உள்ள க்ரீம் தனியாக பிஸ்கெட் தனியான்ட்டு இந்த ரெண்டு இதுலேயும் போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பாத்திரம் இப்போது இந்த பிரேட்டை அரை, இது பிரேட் புலா, இந்த பிஸ்கெட்ஸை அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் போட்டு இதை இப்படி எடுத்து ஒடிச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாம் ஒடிச்சு போட்டுக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக இதை அரைச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்து வச்ச பால், இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் நல்லா கேக் மாவு எந்த பதத்துக்கு நம்ம அடிப்போம், பீட் பண்ணுவோம், அந்த பதத்துக்கு நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இதே மாதிரி பாலை ஊற்றி இந்த க்ரீமையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பிரெட்டில் பட்டர் பூசுவோம் இல்லைங்களா, தடவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ தடவி வைக்கலாம். ஒரு தடவை இந்த பிஸ்கெட்டில் நம்ம கரைச்சி வச்ச இந்த சாக்லேட்டோட தடவிக்கலாம். அதுக்கு மேலே இந்த க்ரீமையும் நம்ம தடவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூசியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நான் க்ரீமையும் பூச போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் எந்த இனிப்பும் நான் எக்ஸ்ட்ரா போடலை. க்ரீம் நல்லா இனிப்பாக இருக்கும், அதுவே போதும் நம்ம இது. அதனால தான் நான் இந்த க்ரீம் வைக்கிறேன் இதுக்குள்ளாக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒன்று மேலுக்கு இதே மாதிரி பூசி வச்சுக்கலாம். நான் ஃபுல்லாக அந்த பிஸ்கெட்டோட சாக்லேட் நான் கவர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். அதுக்கு முன்பதாக அலங்காரத்துக்காக கொக்கோ சிப்ஸ் கொஞ்சம் மேலுக்கு தூவிட்டு சுகர் ரைஸும் நான் மேலுக்கு போட போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அலங்காரத்துக்காக மட்டும்தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா போட வேணாம். இப்போ நான் இதை ஒரு 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கும். இந்த கேக்கு உடனடியாக சாப்பிடணுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை கட் பண்ணி நம்ம ஒரு 3 குட்டீஸ்க்கு கொடுக்கறதுனால இதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜ் வச்சால் தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அழகாக வரும். அதுக்காக நான் இப்போ இந்த கேக்கை அப்படியே குட்டீஸுகளுக்கு கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்பதாக இந்த கேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.